ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வேல இந்த வருஷம் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்தது இல்லையா? அட்லீஸ்ட் ஒன்றுக்காச்சும் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம். அதற்கான எக்ஸாம் டேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதனோட சிலபஸ் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் வந்து அதை பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாமை பொறுத்தவரையில் நம்மளில் நிறைய பேர் வந்து ஏஎல்பி, ஆர்பிஎஃப், அப்புறம் வந்து டெக்னீஷியனு, ஜேஇ போஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்டிபிசி நோட்டிஃபிகேஷன், அந்த மாதிரி நிறைய பேர் இந்த வருஷத்தில் வந்து விண்ணப்பிச்சிருப்போம். அதற்கான டேட்ஸ் எல்லாமே இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? யார் யாரெல்லாம் எதுக்கு எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அதற்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ டேட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, கரெக்டுங்களா? இதன்படி வந்து நம்ம ஒன்றும் படிக்கிறது மட்டும்தான் வந்து பெண்டிங் இருக்கும். அதே மாதிரி நம்ம அட்லீஸ்ட்டு நம்ம கிட்ட போயிட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எத்தனை இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கா, மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கா, அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? அதாவது எந்தெந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றத அதையுமே நீங்கள் நம்ம சேனலில் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஏஎல்பி எக்ஸாமுக்கான ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் வந்து சொல்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எல்லாருமே ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். இதில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஆன்லைனில் நடக்க போகிற டெஸ்ட்டு, ரெண்டு டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜின்னு ரெண்டு இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு அது தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மொத்தம் அஞ்சு ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனே வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களதில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதிலிருந்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, இதில் வந்து பாஸ் ஆனால் தான் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 2K வந்து போக முடியும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் கம்யூனிட்டி வைஸ் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள். எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் அதுதான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? இதில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா, அதில் வந்து 60 மினிட்ஸுக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். மொத்தம் 75 மார்க்குக்கு வந்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். ஓகேவா? இதில் நெகட்டிவ் மார்க்கும் வந்து இருக்குது. அது 1/3 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக இருந்தால் உங்களுக்கு 0.33 மார்க் வந்து கம்மி பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நாளில் அந்த ஷிஃப்ட் வைஸ் வந்து எஸ்எஸ்சி எல்லாம் நடக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு 40%, ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 30%, எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு 25% வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸு, மென்டல் அபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், இதில் இருந்தால் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. இதற்கான டாபிக் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் செப்பரேட்டாக. ஓகேவா? இதுதான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1க்கு வந்து நடக்க போகுது. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் 1 பாஸ் ஆனவங்க 2க்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் வந்து ஒரு மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து 2 பார்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 பார்ட் ஏ பார்ட் பி, டோட்டல் டியூரேஷன் வந்து உங்களுக்கு 2.5 மணி நேரம், 175 கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலாக கேட்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல 90 நிமிஷத்துக்கு 100 கொஸ்டினும், பார்ட் பியில் 60 நிமிஷத்துக்கு 75 கொஸ்டினும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது. அதே 1/3 ஃபார்மேட் தான். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்தால் 0.33 மார்க் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பாசிங் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட் ஏ பார்ட் பின்ட்டு பார்ட் ஏக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிலபஸ் ஆஃப் பார்ட் ஏ, ஓகேவா? பார்ட் ஏல வந்து மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கு, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். நிறைய பேர் வந்து அந்த டிப்ளமோ வச்சு ஐடிஐ வச்சு தானே அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதனால தான் வந்து கேட்குறாங்க. அதாவது அந்த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வந்து கேட்குறாங்க. சிலபஸ் ஃபார் பார்ட் பி, பார்ட் பிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள்.
இதில் வந்து ஒன்லி குவாலிஃபையிங் டெஸ்ட் பார்ட் பியில் வந்து ஒன்லி குவாலிஃபையிங் டெஸ்ட் இன் நேச்சர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அண்டு கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒரு ட்ரேட் டெஸ்ட் மாதிரி இருக்கும். இது யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் ட்ரைனிங், அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, பார்ட் பி தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இதில் வந்து நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் படித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் படித்தவங்க வந்து தனித்தனியாக வந்து இப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ரெண்டுத்துலேயுமே வந்து பாஸ் ஆனவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்றத வந்து ஒன்று வைப்போம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸுமே அங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் அந்த வெப்சைட்டில் போயிட்டு வெர்டிகல்ஸ் டிராஃபிக் அண்ட் சைக்காலஜி சைக்காலஜியில் போயிட்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு முடித்த உடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட அதில் தான் வந்து செக் பண்ணுவோம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம், ஓகேவா, எல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்ட்டு. ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் வச்சு நிறுவறவங்க டேட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே அஃபிஷியலாக அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது தான். ஓகேவா, நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஒன்னில் தான். ஓகேவா, இது லாஸ்ட்டாக 2018 நடந்தது, அதோட இப்போ தான் வந்து நடக்குது. ஓகேங்களா, ரொம்பவே வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதில் நிறைய சிலபஸ் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சிலையும் கவர் ஆகியிருக்கு. ஓகேவா, இந்த பேசிக் அவேர்னஸ்ஸு, அப்புறம் வந்து மேத்தமெட்டிக்ஸு, மென்டல் அபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸு. ஓகேவா, இதை நீங்கள் படிச்சிங்கனாலே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டூலேயுமே வந்து உங்களுக்கு உதவும். ஏன்னா அதுலேயுமே வந்து இது தான் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் சப்ஜெக்ட் நீங்கள் படித்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் வந்து இருக்கும். ஓகே, இதில் முக்கியமாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்னில் 75 கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஜென்ரல் அவேர்னஸில் 10, சயின்ஸில் 20 கொஸ்டினும், ரீசனிங்கில் 25 கொஸ்டினும், மேத்தமெட்டிக்ஸில் 20 கொஸ்டினும் வரும். டோட்டலாக சேர்ந்து தான் உங்களுக்கு 75 மார்க்ஸுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் சொன்னேன் இல்லையா, 1 hour வந்து இதற்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ரீசனிங்கில் பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த போல்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து எஸ்எஸ்சியில் வர சிலபஸ் தான். ஓகேவா, இது எல்லாமே வந்து எஸ்எஸ்சிலையுமே வந்து கேட்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ரீசனிங்கில் வர்றது. இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரிய டாபிக்ஸ் எல்லாம். அதனால் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்தவுடனே நம்ம சேனல்லே வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேவா, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ரொம்பவே வந்து முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப வருஷம் வந்து கழிச்சு வந்திருக்கு, எல்லாருமே வந்து பாஸ் பண்ணணும். அதனால் எல்லாருமே வந்து தயவுசெய்து நல்லா படிங்க. மற்ற டெக்னீஷியன் என்டிபிசி எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஏஎல்பி, முக்கியமாக ஏஎல்பி அப்ளை பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து கொண்டு போய் சேருங்க இந்த வீடியோவை, அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay friends, thanks for watching.